حي على الفلاح. கூறியவர்கள், நம் சமூகத்தை பாதுகாக்க வேண்டிய நிலைமை இது. ஒற்றுமையோடு இருந்து ஒருங்கிணைந்து எம்முடைய குரல்களை உயர்த்த வேண்டிய நேரம் இது. இதில் நாமே நம்முடைய அழிவிற்கு காரணமாகிவிடக்கூடாது. நம்மை யார் என்பதை நிரூபிப்பதற்கு நம்மிடத்திலே இருக்கக்கூடிய ஆயுதம் நம்முடைய குணம். நம் குணம், அதை தவிர வேறு எந்த ஆயுதமும் எந்த முஸ்லீமுடைய கரத்திலும் கொடுக்கப்படவில்லை. அழைப்பு பணிக்காக நீ யார் என்பதை சொல்வது உன் தாடி மட்டுமல்ல. நாம் யார் என்பதை சொல்வது பெயர் மட்டுமல்ல. நாம் யார் என்பதை சொல்வது தொழுகை மட்டுமல்ல. நாம் யார் என்பதை முடிவெடுப்பது நம் குணம். பிறரை யார் என்பதை முடிவெடுப்பதை விட்டுவிட்டு நாம் யார் என்பதை முடிவெடுப்போம். இறைவன் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு என்ற கன்றை கண்ணியத்தோடு எம்முடைய வாலிப சமூகம் வளர்க்கப்பட்டால், இந்த பாவங்களிலிருந்து குற்றங்களிலிருந்து மீண்டு வந்தால் எம்முடைய சமூகத்தை யாரும் அழித்துவிட முடியாது. நம்மை அழிப்பதற்கு எம்முடைய எதிரிகள் நமக்கு தரக்கூடிய ஆயுதம் நம்மின் உள்ளே இருக்கக்கூடிய பிரிவுகளின் பிரச்சனைகள் தான். தலைவர்களின் பிரச்சனை, இயக்கங்களின் பிரச்சனை, தெருக்களின் பிரச்சனை, ஜமாத்துகளின் பிரச்சனை, ஜனாசாக்களின் பிரச்சனை, ஊர்களின் பிரச்சனை, திருமண பிரச்சனை, தலாக்குகளின் பிரச்சனை என்று பிரச்சனைகளை பரப்பியிருக்கக்கூடிய இந்த சமூகம் தன்னோடு இருக்கக்கூடிய சகோதரத்துவத்தை நிலைநாட்டி நாங்கள் எந்த ஜமாஅத்தில் எந்த இயக்கத்தில் எந்த கொள்கையில் இருந்தாலும் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற ஓரிரை கொள்கை எங்களை ஒருங்கிணைக்கும் எல்லா கருத்து வேற்றுமைகளையும் மறந்தென்ற எண்ணத்தில் வாழ்ந்தால் எம்மை அழிப்பதற்கு எந்த சக்தியாலும் முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்த இறைவன் அப்படிப்பட்ட நிகழ்வை எம்முடைய வாழ்விற்கு பாடமாக அல்லாஹ் அமைத்து தருவானாக.